அதாவது பொதுவாக இந்த மாதிரியான விஷயங்களில் யார் எவ்வளவு எதிர்த்தரப்பாக இருந்தாலும் தனிப்பட்ட தாக்குதல் என்பது மிகுந்த கண்டனத்துக்குரியது, எந்த வகையிலையும் ஏற்க முடியாது. ரெண்டாவது முறையாகவும் சார் சொன்னாருங்கிறது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. இப்படி இப்படி சொன்னார், அதாவது செந்தில் பாலாஜி மீது மட்டுமல்ல யார் மீதும் ஒரு குற்றச்சாட்டு வந்தால் அதை விசாரிப்பதற்கு இவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆனால் விசாரணை என்கிற பெயரில் அத்து மீறல் வந்து காலகாலமாக நடந்துக்கிட்டே வருது. அதையெல்லாம் தடுப்பதற்காகத்தான் ஏராளமான இப்போ ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் என்னெல்லாம் பண்ணணும்னு நான் பார்த்தேன். நான் இருக்குது யூனிஃபார்ம் போட்டதுனாலேயே நீங்கள் கஸ்டோடியல் டார்ச்சரை நம்ம ஏற்றுப்போமா? ஏற்றுக்க மாட்டோமே. அது எங்கெல்லாம் போய் நிற்கிது? அப்போது இப்போ சார் கூட ஸ்ரீராம் சேஷாத்ரி சார் சொன்னார், இந்த நேரத்தில்தான் அரசு செய்ய வேண்டும் என்று சட்டத்தில் ஏதாவது இருக்கிறதா? இப்படி ஒருத்தர் கேட்பார்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இப்படி கேட்டிருந்தா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, 2 மணிக்கு அல்லது நைட்டு 12 மணிலேருந்து காலை வரை நீங்கள் அரெஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு வாய்ப்பு இருந்தால் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் கவர்னர் ஏன் லேட் பண்ணுறாரு? அவருக்கு ஒன்றும் அது எவ்வளோ நாள் டிலே பண்ணணும், எவ்வளோ நாளைக்குள்ளே கொடுக்கணும்னு அவருக்கு ஒன்றும் சட்டத்தில் இடமில்லை. இந்த சட்டத்தில் இடமில்லை என்பதே என்னன்னா, தன் பக்கம் நியாயம் இல்லாத போது அதில் இருக்கக்கூடிய ஒரு வேக்னஸை அதை புரிஞ்சுக்கிறதா வச்சுருக்காங்க. அப்புறம் நான் என்ன கேட்குறேன், எய்ம்ஸில் இருக்கிற எல்லாத்துக்கும் ஹரிச்சந்திர சர்டிஃபிகேட் எங்கேயாவது கொடுத்து அனுப்புகிறாங்களா என்ன? ஓமந்தூரில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸை நீங்கள் கேள்வி கேட்க முடியும் என்றால் எய்ம்ஸில் இருக்கவங்கள கேள்வி கேட்க முடியும்ல? அதை வந்து இன்னொருத்தர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்கன்னு நம்மளால் சொல்ல முடியும் தானே? அப்போ யார் அதில் வந்து ஹரிச்சந்திரன் யார் ஏற்றுக்கிறது? எனவே நீங்கள் அப்படி சொல்ல முடியாது. மூணாவது, அக்கௌண்டபிலிட்டியாக அவங்க ஏற்றுக்கிறாங்க. தர தரன்னு இழுத்துட்டு போனால் ஏதாவது ஆச்சுன்னா அக்கௌண்டபிலிட்டி, செத்து போனால் நீங்கள் அக்கௌண்டபிலிட்டியை ஏற்றுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? ஏங்க, ஒரு விஷயந்தாங்க இதில், ஏன் இந்தியாவினுடைய நீதிமன்றங்கள் 1000 குற்றவாளி தப்பித்தாலும் 1 நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லுது? நான் என்ன கேட்குறேன், இன்றைக்கி இனிஷியலாக எனக்கும் கூட என்ன தோணுச்சு, ஏன் இப்படி ஒரு அமைச்சர் வந்து இப்படி அழணும், அது அவசியமானு யோசித்தேன். ஆனால் 90%, 80%னு 2 பிளாக்னால் கட்டாயமாக அது வழி இருக்கத்தான் செய்யும் சாதாரணம். இப்போ இன்றைக்கி அதை கேள்வி கேட்டவங்கெல்லாம் எங்கே போய் வச்சுப்பாங்க? எனவே உங்களுக்கு மனசில் ஒரு சந்தேகம் ஏற்படுவது என்பது வேறு, அதை டாக்டர்ஸ் உறுதிப்படுத்தின பிறகு அதன் மீது நீங்கள் போயிருக்கவே கூடாது. ரெண்டாவது, இந்த எல்லாரும் தண்டனை சட்டங்களை என்ன நினைக்கிறாங்கன்னா, அது வந்து ஏதோ தண்டிப்பதற்கான சட்டம்னு நினைக்கிறாங்க. உண்மையில் நம்முடைய சட்டங்கள் எல்லாமே எதுக்காக இருக்குன்னா, ஒரு மைட்டி கவர்மெண்ட்டு, மைட்டி ஸ்டேட்டுக்கு எதிராக ஒரு தனி மனிதன் தன்னை பாதுகாத்து கொள்வதற்கான வாய்ப்புகளை நம்முடைய சட்டம் வழங்குது. அது பாதுகாப்பதற்கான ஏற்பாடு தான். அதில் உள்ள ஓட்டையெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ண முடியாது. நான் அதனால தான் சொன்னேன், சார் சொன்ன ஆர்கே சொன்ன ஒரு விஷயம் இதில் இருக்குது, ஒரு தனி மனிதனுக்கு அவர் இருக்கட்டும்னு இவ்வளவு தூரம் நீங்கள் எல்லா விதமான நாம் செய்யும் பைபாஸ் பண்ணும்போது அதுக்குள்ளே என்ன இருக்குங்கிறது இருக்குது. நான் செந்தில் பாலாஜி அவர்களை விசாரிக்கலாம். ஆனால் நீதிமன்றம் இப்போ நீங்கள் வந்து எல்லா மனித உரிமைகளையும் எல்லாருக்கும் கொடுத்துருக்குனாலும் ஒத்துழைப்பையும் கொடுக்கணும்னு நீதிமன்றம் தானே சொல்லுது? நிச்சயம், விசாரணைக்கு நிச்சயமாக ஒத்துழைப்பு கொடுக்கலைன்னா எப்படி டீல் பண்ணுறதுங்கிறதையும் சொல்லியிருக்கு. நீங்கள் உண்மையறியும் சோதனை தான் நான் நடத்துவேன் அப்படின்னு, நான் உண்மையைத்தான் அறிய போகிறேன்னு நீங்கள் எனக்கு சோதனை நடத்த முடியுமா? ஒரு 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 புலனாய்வு அமைப்பு என்கிட்ட நடத்த முடியுமா? என்ன செய்யணும்? கோர்ட்டுக்கு போகணும்ல. ஏன் வச்சுருக்காங்க? உண்மையைத்தானே அறிய போகிறீங்க. நீங்கள் தானே அக்கௌண்டபிள். ஏன் கோர்ட் அப்படி சொல்லுது? உண்மை அறியும் சோதனையை என்கிட்ட கேட்டுட்டு தான் பண்ணணும்னு ஏன் சொல்லுது? அப்போது இது எல்லாமே எதில் இருந்து வருதுங்கிறத நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும். இவ்வளோ பெரிய ஏஜென்சி இப்படி நெருக்கடி கொடுக்கும்போது என்னெல்லாம் ஏற்படும் என்பதோடு சேர்ந்தது ஆக்சுவல். அப்போது நீங்கள் இப்போ திரும்ப ஆர்கியுமெண்ட் என்ன வருதுன்னா, ஏதோ எய்ம்ஸு அல்லது மேலே ஒன்றிய அரசாங்கத்திடம் இருக்கிற ஏஜென்சி எல்லாம் 100% சரி மாதிரியும், ஏதோ மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஏஜென்சி எல்லாம் அதெல்லாம் வந்து மாநில அரசாங்கம் சொன்னால் கேட்டுக்கிறது மாதிரியும் சொல்கிறது இருக்குல்ல. இது வந்து நம்மை அவமானப்படுத்துவது, கூட்டாட்சியை அவமானப்படுத்துவதனுடைய ஒரு முக்கியமான அம்சம் என்று நான் சொல்ல விரும்புகிறேன்.
டாக்டர் ரவீந்திரநாத் கூட சொல்லுது, ஒரு 2015 குற்றச்சாட்டு, அதுக்கு முன்னாடி காலகட்டம், அதுல இருந்து இருக்கக்கூடிய ஒரு வழக்கு. அந்த வழக்கில் விசாரணை மேற்கொள்வது அப்படிங்கிறது புலனாய்வு அமைப்புக்கு இருக்கக்கூடிய ஒரு குறைந்தபட்சமான உரிமையா இருக்கு. நீதிமன்றம் அதுக்கான வாய்ப்பை கொடுக்குதுன்னா அதையே ஒட்டுமொத்தமா அரசியல் பழிவாங்கல்னு இப்ப எடுத்துட்டு வரீங்கன்றதுதான் வைக்கிறாங்க. இவர் நடத்தின முறையில இருந்து தான் நான் அதை சொல்ல வர்றேன். நான் வந்து நீங்க விசாரிக்க கூடாதுன்னு விசாரிச்ச அன்னைக்கு சிபிஎம் ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கா, இவரை விசாரிக்க கூடாது, இவர் வீட்டில் ரெய்ட் நடத்தக்கூடாது, தமிழ்நாட்டில் எந்த கட்சியாவது கேட்டிருக்காத, இவன் யாருமே அதை பத்தி பேசலையே. நீங்க நடத்திய அவரை நடத்திய விதத்திலிருந்து தான் வருது. அது செந்தில் பாலாஜிக்கு, அதுதான் சாதாரண பாலாஜியா ஒருத்தர் இருந்தாலும் அதுதான் பிரச்சனை. எனவே நீங்க என்ன பாக்குறீங்க அப்படின்னா, அதாவது இதுதான் நடந்துச்சு இல்ல, அது எதுலையுமே யாரும் தலையிடவே இல்லையே. தமிழ்நாட்டில் ஏதாவது அரசியல் கட்சி நீங்க ஏன் செந்தில் பாலாஜி வீட்டுக்கு ரெய்டு போனீங்கன்னு அரசியல் கட்சி ஏதாவது கேள்வி கேட்டிருக்கா? கண்ணாடி உடைச்சாங்க, ஆள் அடிச்சாங்க, அது ஐடில, ஐடில அவர் வீடு தானங்க. அவர் கட்சிகளை பத்தி அரசியல் கட்சிகளை பத்தி கேக்குறாரு. யாராவதுன்னு சொன்னாரு, கட்சியை தாண்டிட்டாரு. இல்ல, யாராவது அரசியல் கட்சிகள் சொன்னீங்க, முதல்ல அரசியல் கட்சி சொன்னீங்க, அப்புறம் யாராவது. இல்ல இல்ல இல்ல, நீங்க திரும்ப பாருங்க. இண்டிவிஜுவல் செய்யற காரணங்களுக்கெல்லாம், அதாவது அவங்க சொந்தக்காரங்களோ அல்லது அவரை நேசிக்கிறவரோ, ஒரு கட்சி என்கிற முறையில் தமிழ்நாட்டில் யாராவது இந்த பாருங்க எங்க கட்சி இதை கண்டிக்குதுன்னு யாராவது சொல்லியிருக்காங்க? யாருமே. அப்ப நீங்க இது ரெண்டையும் பிரிச்சு பார்க்கணுமா இல்லையா? ஈவன் முதலமைச்சரோட இன்னைக்கு அந்த 10 நிமிட பேச்சில் கூட விசாரிப்பதை நாங்கள் கேள்வி கேட்கவில்லைன்னு இருக்கு. அந்த 10 நிமிட பேச்சில் உங்க யாரை வேணாலும் விசாரிக்கட்டும் அப்படின்னு. ஆனால் விசாரணையினுடைய முறை வந்து, நீங்கள் ஒரு ஒரு புலனாய்வு அமைப்பு விசாரிப்பதற்கும் ஒரு கூலிப்படை விசாரிப்பதற்குமான வித்தியாசம் இருக்கு. அதுல தான் நீங்க ஈடி ஒரு கூலிப்படையை போல நடந்து கொண்டு, எந்த இடத்துல அப்படி நடந்தது அதுதான் இப்ப இந்த 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 இதுக்கான சப்ஸ்டான்ஸ் இருக்கணும்ல. இப்போ 2 மணிக்கு நீங்க அரெஸ்ட் பண்றதுக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல, அது என்ன காரணம் சொல்லுங்க? விசாரணையின் முடிவுல கைது செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்றாரு. இல்ல இல்ல சார், எல்லா அரசியல் தலைவர்களையும் இவரை பொறுத்த வரைக்கும் செய்யும் பொழுது அப்படின்னு சொல்லி, நைட் ஏன் கைது செய்தீங்கன்னு சொல்லி, அப்புறம் விடுதலை செய்யும் பொழுது, விடுதலை செய்யும் பொழுது ஏன் கைது செய்தீங்க, நைட்டு கைது செய்ய வேண்டிய காரணம் என்னன்னு சொல்லி கேட்டாங்க. சட்டம் ஒழுங்கு, சட்டம் ஒழுங்கு ஒரு பிரச்சனை வராது சார், ஒரு பிரச்சனையும் வராது. வெளியில நடத்த செஞ்சீங்க, பிரச்சனை வந்ததா என்ன? இல்லையே, அப்படி எங்கேயும் இல்லையே. ஈவன் அன்னைக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததா? எதுவுமே இல்லையே. பகல் நேரத்தில் நீங்கள் போகும்போது, அன்னைக்கு வீட்டுக்குள்ளேயே விடமாட்டேன்னு சொன்னாங்க, பிரச்சனை வந்தது, கேஸ் போட்டிருக்காங்க. இங்கே ஈடி ரைடு வந்த அன்னைக்கு ஏதாவது ஆர்ப்பாட்டம் நடந்தது அவர் வீட்டு முன்னால், வேற ஏதாவது நடந்தது? எனவே நீங்களா இப்படி நடந்தால் அப்படி நடந்துவிடும் என்று நான் 2 மணிக்கு பண்ணேன், 3 மணிக்கு பண்ணேன்னு சொல்லக்கூடாது. சரி, நம்பர் 1. 2வது, ஒருத்த பொய்யாவே துடிக்கட்டும், அவன் பிடிச்சா நீங்க முதல்ல அதுதானே நீதி வழங்கும் முறையினுடைய தன்மையா அவங்க சொல்லியிருக்காங்க. என்ன சொல்றாங்க, 1000 குற்றவாளி கூட தப்பிக்கலாம், ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. நீங்க செந்தில் பாலாஜிய இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஏதாவது ஒன்று ஆயிருந்தா நீங்க அக்கௌண்டபிலிட்டி, அவங்க அக்கௌண்டபிள்ங்கிற வேற உயிரை திரும்ப கொண்டு வர முடியுமா? அப்ப நீங்க என்ன செஞ்சிருக்கணும், உடனடியாக போயிருக்கணுமா இல்லையா? இது எல்லாவற்றையும் பார்க்கிற போது, அதே போல நீங்க கடந்த, நான் சொல்றேன், முதலமைச்சர் கேட்டிருக்கிறதுல வேலிட் பாயிண்ட், எல்லாரும் கேட்குற பாயிண்டை தான் அவர் அடிக்கிருக்கார். நீங்க ஆள்ற மாநிலங்களில் நீங்க இருக்கிற கட்சியில் ஒருத்தர் கூட தப்பு பண்ணல? ஒரு கான்ட்ராக்டர் அசோசியேஷன் கர்நாடகாவில், கான்ட்ராக்டர் அசோசியேஷன் கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க. நீங்க என்ன பண்ணீங்க? ஜனார்தன ரெட்டி மேல ஏதாவது பண்ணீங்களா? எவ்வளவு காலம் ஆச்சு? இப்போதான் வந்து ஏதோ 82 சொத்தை, 82 ப்ராப்பர்ட்டிஸாக அட்டாச் பண்ணுறாங்க அப்படின்னு இன்னைக்கு தான் வருது. சரி, நீங்கள் அன்னைக்கு ஏதாவது நீங்கள் பண்ணீங்களா? இந்த காலம் முழுவதும் எவ்வளவு என்ன கொள்ள நடந்தாலும் சரி, ஈடி ஆளுங்கட்சியிடம் க
கைகட்டி சேவகம் செய்கிற கூலிப்படையாக. இதை இன்னொரு விதமா கேளுங்க, இப்ப நீங்க வந்து ஆளுங்கட்சியின் மீது நடவடிக்கை எடுக்கல, அதை கேள்விக்குள்ளாக்குறீங்க. நடவடிக்கை எடுக்கப்பட்டவர்கள் அல்லது யார் மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கோ அவங்க எல்லாம் எந்த தவறும் செய்யல அப்படின்னு அப்படி சொல்ல மாட்டேன். நான் இப்பவும் சொல்றேன், நான் செந்தில் பாலாஜி அவர்கள் மீது நீங்க விசாரிப்பதையோ அல்லது அதற்கு முகாந்திரம் இருந்தால் கைது செய்வதையோ நான் கேள்வி கேட்கவில்லை. ஆனால் நீங்க நடந்து கொண்ட முறை என்பது நீங்க புலனாய்வு அமைப்பு என்பதை தாண்டி கூலிப்படையாக செயல்பட்டு இருக்கிறீர்கள் என்பதை உத்தரவாதப்படுத்துகிறேன். ஸ்ரீராம்,